வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து மதுரை போகிற வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கப் போகுது அதனால் பயண நேரம் அப்படிங்கிறது மேலும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் குறைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் இப்போது தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய விதமாக இருக்கிறது ஆனால் இன்னும் மேம்படுத்தப்பட்டு வர்ற மார்ச்ல இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேக வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு ஏற்கனவே சென்னை சென்ட்ரல்லிருந்து கூடூர் அரக்கோணம் ஜோலார்பேட்டை ஆகிய பகுதிகளில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது இயக்கப்படுது அதே மாதிரி தான் எழும்பூரில் இருந்தும் விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதைகளில் பராமரிப்பு பணிகள் செஞ்சு அதை தரம் உயர்த்தப்படுவதன் மூலமாக நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் விரைந்து செல்லும் அப்படிங்கிறதுனால மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி போகிறவர்களுக்கு அதிகப்படியான நேர மிச்சம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே தென் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏற்கனவே பயண நேரம் ரயில்களில் குறைந்திருக்கிறது இன்னும் குறைய இருக்கிறது குறைந்தால் அதற்கான சரியான நேரத்தில் நம்ம சென்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இதே மாதிரி ஜோலார்பேட்டையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்குமான வழித்தடங்களிலும் வேகம் அதிகரிக்கப்படுவதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி நடந்தால் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்குமான தூரம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரம் பயண நேரம் குறையும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது ரயில்வே தனது பணிகளை தீவிரப்படுத்தும் பட்சத்தில் இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது சீக்கிரமாக முடியும் எழும்பூரிலிருந்து விழுப்புரம் இந்த பணியானது மார்ச் மாதத்திற்குள் முடியும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டே பல ரயில்களின் நேரம் குறையும் நன்றி வணக்கம்